சினி டியூப் டிவி நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். நான் தான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இன்றைக்கி புதுசாக இந்த டிவியில் இனிமேல் நம்ம விமர்சனங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தோட விமர்சனம். காத்து வாக்கில் ரெண்டு காதல், இந்த படத்தை விக்னேஷ் சிவன் எழுதி இயக்கியிருக்கிறாரு. விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா, பிரபு இவங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேயே ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. காரணம், அந்த குடும்பத்தில் வர்ற ஆண்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் யாரை பார்த்தாலும் ஒன்று அவங்க இல்லாமல் போவாங்க, இல்லை அவங்களோட ஆப்போசிட்ஸ் அவங்க இல்லாமல் போவாங்க. அதாவது ஆப்போசிட் மீன்ஸ் ஆப்போசிட் செக்ஸ், அவங்க இல்லாமல் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு விஜய் சேதுபதி. அதனால் அவரை வந்து அதிர்ஷ்டக்கட்டையாக பார்க்குது அந்த ஊரே. அதில் வெறுத்து போயிருக்கிறாரு விஜய் சேதுபதி. அதுவும் அவர் அவங்க அம்மா கிட்ட பேசினாலே அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுது. அதனால் ஊரை விட்டு கிளம்பி ஓடி வர்றாரு பல கிலோமீட்டர் தள்ளி. ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு சிட்டிக்கு வந்துடுறாரு. வந்த இடத்துல ஆனால் அவங்க அம்மா மட்டும் சின்ன வயசுலேயே அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீ என்றைக்காக இருந்தாலும் உனக்கு நல்லது நடக்கும், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலமாக நீ வந்து உலகமே போட்டுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்பவும் முடியல, அவரால் நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா இவர் போய் நின்னால் மழை நின்று போயிடுது, மழையில் நின்னால் ஆசைப்பட்டு நின்னால் ஐஸ்கிரீம் கேட்டு போனால் அங்கே ஐஸ்கிரீம் தீர்ந்து போயிடுது. இப்படி ஒரு அதிர்ஷ்டக்கட்டையாக இருக்கிற விஜய் சேதுபதிக்கு ஒரே நாளில் ரெண்டு காதல் பூக்குது. என்னடா பூக்குது காய்க்குது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நயன்தாரான்னு ஒரு காதலி, அதாவது கல்யாணி அப்படிங்கிற கேரக்டரில், கதீஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சமந்தா, ரெண்டு ஹீரோயின், ரெண்டு காதல். ஒருத்தங்களை பகலில் பார்த்து காதலிக்க தொடங்குறாரு, ஒருத்தங்களை ராத்திரியில் பார்த்து காதலிக்க தொடங்குறாரு. ஆமாங்க, இவர் வந்து ஊரில் அவங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுங்கிறத கடுமையாக பகலில் ஒரு வேலை பார்க்குறாரு, ராத்திரியில் ஒரு வேலை பார்க்குறாரு. பகலில் கால் டாக்ஸி டிரைவராக இருக்கிறாரு, ராத்திரியில் இந்த பப்லெல்லாம் பவுன்சராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இவருக்கு வந்து எப்படி சமந்தா வந்து அறிமுகமாகறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீசந்த் தான் அதில் சமந்தாவோட காதலராக வராரு. அவரை கழட்டி விட்டு சமந்தா இவர் கூட சேர்றாங்க. அதுக்கு ஒரு உருக்கமான காரணங்களை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நயன்தாரோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா, ஒரு உடம்பு முடியாத தம்பி, ஒரு தங்கை இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஒரு யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி தன அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தமான ஒரு ஆண் மகனாக கிடைக்கிறாரு விஜய் சேதுபதி. ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே டயத்தில் அவங்களுக்கு காதல் ஏற்படுது. ரெண்டு பேருக்கும் தேவையான உதவிகள் எல்லாம் செய்கிறாரு. இந்த சூழலில் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரோட காதலும் ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அப்போது யாராவது ஒரு காதலில் தான் வச்சுக்கிற வேண்டிய ஒரு சூழல், ஒரு காதலை வச்சுக்கிட்டாரா, இல்லை ரெண்டு பேரோட சேர்ந்து வாழ்ந்தாரா, இல்லை ரெண்டு பேரையும் கழட்டி விட்டாரா சமூகத்திற்காக அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும். காத்து வாக்கில் ரெண்டு காதல், காற்றுல காற்று எப்படி கிடச்சிதுன்னா அனுபவித்து ரசிக்கிறோமோ அதே மாதிரியே காதலையும் ரசிங்க, அது போச்சுன்னா வருத்தப்படாதுங்கிறங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொல்லியிருக்கிறாரு விக்னேஷ் சிவன். அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதை உணர்ந்து நடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் கொடுத்தா கூட அதை பெருசாக பண்ணிவிடுவார். இதில் பெரிய ரோல் அப்போ எவ்வளோ பெருசாக பண்ணியிருப்பாருங்கிறத பாருங்கள். அதேமாரி நயன்தாரா, அதேமாதிரி சமந்தா. நயன்தாராவும் ரொம்ப கிளாமர் கட்ட விடாமல் அவங்க வீட்டுக்காரர் விக்னேஷ் சிவன் பாதுகாத்துருக்கிறாரு. அதுக்கு பதிலாக சமந்தாவை உரிச்சிருக்கிறாரு. ஸோ அதை அவங்களோட கிளாமரை நீங்கள் ரசிக்கலாம். அப்புறம் பிரபு, அவர் ஒரு விஜய் சேதுபதிக்கு உதவி பண்ணுற ஒரு டிவி ஷோ நடத்துகிற ஒரு கேரக்டராக வராரு அவர். அப்புறம் மனநல மருத்துவராக ஒரு போலியாக ஒரு கேரக்டர் போட்டு வர்றாரு அனிருத்தோட அப்பா ரவி ராகவேந்தர். இப்படி நிறைய பேர் படத்தில் இருக்காங்க. இது இல்லாமல் மாறன் அண்டு கிங்ஸ்லி இவங்க ரெண்டு பேர் கேரக்டர்னு சொல்லணும். இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறதே இவங்களோட காமெடி தான். இவங்க எல்லோரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி விஜய் சேதுபதி யோகி பாபு ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க, போட்டிருக்கா அவர் பேர் அவர் கால் ஷீட் கிடைக்கலங்கிறதுனால ஒருத்தருக்கு போகி பாபுன்னு பேர் வச்சு கலா மாஸ்டர் இவங்கெல்லாம் கலாய்க்கிறாங்க. இப்படி படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸ், கலாய்க்கிற எலிமெண்ட்ஸ், காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதேமாதிரி லவ் எபிசோட் அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களுமா வராங்க. அதுலேருந்தே தெரியணும் இந்த படம் எவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருக்குன்னு. அந்த எதிர்பார்ப்பை ஓரளவு பூர்த்தி செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். என்ன ஒரு சில இடங்களில் ஐ லவ் யூ டூ, லவ் யூ டூன்னு விஜய் சேதுபதி சொல்கிறது சில இடங்களில் போர் அடிக்குது. மற்றபடி நயன்தாரா வந்து அப்பப்போ மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது. அதைப்படி சமந்தாவை பார்க்குறப்போ இதெல்லாம் சரியாயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். காத்து வாக்கில் ரெண்டு காதல், இசை அனிருத்தோட இசை, அவரோட பாடல்கள், அதேமாதிரி ஸ்ரீதர் அவரோட ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, இது எல்லாத்துக்காகவும் சிறந்த படமாகவே தெரியுது. காத்து வாக்கில் ரெண்டு காதல், அதில் வந்து சில வந்து சமூகத்துக்கு தாண்டிய நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் அவரை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிற டைலாக்லாம் படத்தில் பார்க்குறப்ப விரசமாக தெரியல. அதற்காக விக்னேஷ் சிவனை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி, காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தை எல்லோரும் பார்க்கலாம், ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.